தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக சாரல் விழா நடைபெறவில்லை. தென்காசி மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட நிலையில் குற்றாலத்தில் நேற்று முன்தினம் சாரல் திருவிழா தொடங்கியது. இரண்டாம் நாள் நிகழ்வாக மலர் கண்காட்சி, பழங்கள், வாசனை திரவியங்கள், அறிவியல் கண்காட்சி ஆகியவற்றின் தொடக்க விழா நடைபெற்றது. கண்காட்சியை எம்எல்ஏ ராஜா, ஆட்சியர் ஆகாஷ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். ஊட்டி, ஒசூர், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதியில் இருந்து வரவழைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு தோட்டக்கலைத்துறை சார்பில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. மலைப்பயிர்கள் துறை சார்பில் காய்கறி, பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. செஸ் ஒலிம்பியாட், தம்பி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் டெல்லி, செங்கோட்டை ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட வடிவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பிரம்மாண்ட மலர் கண்காட்சியில் பல வண்ணங்களில் பல்வேறு வகையான பூக்கள் இடம்பெற்றுள்ளன. மலர்களை கொண்டு பொம்மை, மயில்கள், முயல், வண்ணத்து பூச்சி, யானைகள் உள்ளிட்டவற்றின் உருவங்கள் பல்வேறு வகையான காய்கறிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவை சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளை வெகுவாக கவர்ந்தன. மலர் கண்காட்சி உள்ளிட்டவை 3 நாட்கள் நடைபெறுகின்றன.